வணக்கம். இது உதயன் டிஜிட்டல் வலைஒலியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். நேற்று மாலை ஊடகவியலாளர் ஒருவர் தனது பணிகளை முடித்துவிட்டு வீடு சென்று கொண்டிருந்த போது வீதியால் வந்த இருவர் அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். யாழில் உள்ள தனியார் தொலைக்காட்சியொன்றில் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றும் விபூஷன் என்ற ஊடகவியலாளர் நேற்று மாலை வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது கஸ்தூரியார் வீதியில் உள்ள தனியார் கூல்பார் ஒன்றுக்கு அருகாமையில் வைத்து ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தலைக்கவசத்தினால் அவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சென்றனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் தாக்குதலுக்கு இலக்கானவர் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது பின்னால் வேறொரு மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்கள் அவரை வழிமறித்து ஏன் தாங்கள் முந்தி செல்வதற்கு வழிவிடவில்லை என கேட்டு தலைக்கவசத்தால் அவரை மிக மோசமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். யாழ் நகர் மத்தியில் மிகுந்த சன நடமாட்டம் காணப்பட்ட நேரத்தில் வீதியில் ஒருவரை வழிமறித்து தாக்கிவிட்டு இருவர் தப்பி சென்றமை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகிய வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தாக்குதலாளிகளை இனம் கண்டுள்ளதோடு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். வவுனியா ஓமந்தை கதிரவேலு பூவரசன்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் காணி பிணக்கு காரணமாக இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயம் அடைந்து வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இதன்போது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இளங்கோ என்ற 38 வயதான நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான ரூ திலீபன் படுகாயம் அடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரும் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் ஓமந்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த காணியில் மாமன் மற்றும் மருமகன் ஆகிய இருவரும் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த நபர்கள் இருவர் மீதும் மிளகாய்த்தூளை அள்ளி வீசி வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதாக ஊர் மக்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் ஜனநாயக தேசிய முன்னணி கட்சியின் தபால்பட்டி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மட்டு அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான ஜே ஜே முரளிதரன் அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு பழைய கச்சேரி மண்டபத்தில் நேற்று தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கான வேட்புமனு ஏற்பு மற்றும் சின்னம் வழங்குவதற்கான கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது வேட்புமனு தாக்கல் செய்த கட்சிகளின் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கும் நடவடிக்கையின் போது ஜனநாயக தேசிய முன்னணியின் கட்சியின் தபால்பட்டி சின்னத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரனின் தலைமையில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சத்திய கடதாசி இணைக்கப்படாததால் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தெரிவத்தாட்சி அலுவலகர் அறிவித்தார். கடந்த 2015 ஆண்டு தேர்தலில் ஃபிளட் சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரன் 2020 ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி கட்சி மாறி பொதுஜன பெரமுன கட்சியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகி ராஜாங்க அமைச்சரானார். அவர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் 2024 ஆண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்காக கொழும்பைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசனின் கட்சியான ஜனநாயக தேசிய முன்னணி கட்சியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது தலைமையில் போட்டியிடுவதற்காக 8 பேர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதேவேளை சுயேட்சை குழு ஒன்றின் தலைமை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யாது போட்டியிடும் 3வது நபர் வேட்புமனு தாக்கல் செய்ததையடுத்து அதன் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுடன் ஒரு கட்சி 6 சுயேட்சை குழுக்கள் உட்பட 7 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமலாக்கப்பட்ட தனது உறவுகளை கண்டுபிடிக்க கோரி இலங்கையில் நீண்டகாலமாக தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து வரும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ்தாய் புலிகளமைப்பை மீண்டும் கட்டியெழுப்பிய குற்றச்சாட்டின் கீழ் போலீசில் அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவின் அம்பாறை அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கமைவாக வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி திருக்கோவில் போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவிற்கு கடந்த 8ஆம் தேதி அழைக்கப்பட்டிருந்தார். பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் தலைமையகத்திற்கு கடற்படை மற்றும் ராணுவம் விடுத்த கோரிக்கைக்கமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுமார் 2 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்திய போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தனது உறவினர்களை கண்டறிய ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அமர்வு உட்பட உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தாம் மேற்கொண்ட போராட்டங்களின் புகைப்படங்களும் தன்னிடம் விசாரணை நடத்திய போலீஸ் அதிகாரியிடம் இருந்த கோவையில் காணப்பட்டதாக தம்பிராசா செல்வராணி ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் வல்வை பாலத்திற்கு அருகில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள், பட்டா வாகனம் மற்றும் முச்சக்கர வண்டி என்பன மோதுண்டு குறித்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதேவேளை முச்சக்கர வண்டி சாரதி வாகனத்துடன் தப்பி சென்ற நிலையில் பட்டா வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவர் அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நெல்லியடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மைசூர் தர்பங்கா பயணிகள் விரைவு ரயில் மோதி விபத்திற்குள்ளானது. நேற்று இரவு ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்த மைசூர் தர்பங்கா பயணிகள் விரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதியதில் விபத்து நேரிட்டுள்ளது. இரவு 9:20 மணியளவில் இரு ரயில்களும் மோதியதில் ரயிலின் 3 பெட்டிகள் தடம் பிறண்டதாகவும் அதனால் தீப்பற்றி எரிந்ததாகவும் முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்து தொடர்பில் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் அரக்கோணத்தில் இருந்து NDRF வீரர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்தில் காயமடைந்த 8 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு முதற்கட்டமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ராட்சக் கிரேன் மூலம் விபத்துக்குள்ளான பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து வட மாநிலங்களை நோக்கி புறப்பட இருந்த ரயில்கள் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கும்மிடி பூண்டில் இருந்து இயக்கப்படும் புறநகர் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் அணுகுண்டு வீச்சில் இருந்து உயிர் தப்பியவர்களின் அமைப்பிற்கு 2024 சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக நிகோன் கிடன்கியோ என்ற அமைப்பிற்கே சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நோர்வேயின் நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது. 2 அணுகுண்டுகளை கண்ணால் பார்த்தவர்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு அணுவாயுதம் அற்ற உலகை ஏற்படுத்துவதற்காக தன்னை அர்ப்பணித்துள்ளது. அணுவாயுதமற்ற உலகை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்காகவும் அணுவாயுதம் மீண்டும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடாது என்பதை தாங்கள் நேரில் பார்த்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் வலியுறுத்தி வருவதாகவும் ஜப்பான் அமைப்பிற்கு 2024 சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நோர்வே குழு தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டின் பிற்பகுதியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக ஆஸ்திரேலிய மண்ணில் நடைபெறவுள்ள போர்டர் ஹவாஸ்கர் கிண்ண 5 டெஸ்ட் போட்டிகளின் முதல் 2 ஒன்றில் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட அழுத்தமான விடயம் காரணமாக முதல் 2 டெஸ்டில் ஒன்றை தவிர்க்க வேண்டி இருக்கும் என்று ரோஹித் சர்மா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையிடம் அறிவித்துள்ளார். 2 அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி போர்டில் நவம்பர் 22 முதல் 26 வரை நடைபெறவுள்ளது. அதன் பின்னரான 2 டெஸ்ட் டிசம்பர் 6 முதல் 10 வரை நடைபெறவுள்ளது. இதில் ஒன்றிலேயே ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை டெஸ்ட் தொடர் தொடங்கும் முன் தனிப்பட்ட பிரச்சினை தீர்க்கப்பட்டால் அவர் 5 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் ஒரு போட்டியை இழக்க நேரிட்டால் அவருக்கு பதிலாக தற்போது சிறந்த பயிற்சியுடன் இருக்கும் அபிமன்யு ஈஸ்வரன் போட்டிக்காக அழைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அணிக்கு துணைத் தலைவர் இல்லாததால் ரோஹித் இல்லாத போட்டியில் ஜார் தலைவராக பொறுப்பேற்க முடியும் என்பதில் இன்னும் தெளிவில்லை. எனினும் ரோஹித் இல்லாத நிலையில் ஜஸ்பிரித் பும்ரா அணியை வழிநடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்தை பின்தொடருங்கள். வணக்கம்.